வணக்கம் அன்பு செல்வங்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா? நாம் இன்று கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்க பாடத்தை காணொளி காட்சி மூலம் படிக்க போகிறோம். ஆயத்தமா இருக்கிறீங்களா? பாடத்தை படிப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். ஜெபம். அன்பின் நல்ல தந்தையே, நீ தந்த இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்நாள் வரையில் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்திய உம் கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா, பக்தி முயற்சி சங்க பிள்ளைகளுக்காய் வருகிறோம். நீர் பிள்ளைகளை சுகபலனோடு காத்து வழி நடத்துங்கப்பா. கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் பிள்ளைகளின் மனதில் பதியவும், அதன்படி உம் வழியில் நடக்கவும் உதவி செய்யுமாறு வேண்டுகிறோம் அன்பின் நல்ல பிதாவே. ஆமே. அன்பு பிள்ளைகளே, இவ்வருட கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்கத்தின் கருப்பொருள் சபையில் பக்தி விருத்தி அடைவோம் என்ற தலைப்பை மையமாக கொண்டு அதன் அடிப்படையில் பாடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் ஆலயத்தில் வைத்து கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்கத்தின் நான்கு உன்னத கோட்பாடுகளை தந்தை கிளார்க் வலியுறுத்தியதை பற்றி கடைசியாக படித்தோம். இன்று ஓர் இறைவாக்கினரை பற்றி படிக்கலாம். நாம் படிக்க போகும் இறைவாக்கினர் யோவேல் தீர்க்கதரிசி. திருமறை பகுதி யோவேல் 2:1-17. மனன வசனம் யோவேல் 2:22 முதற் பகுதி. வெளியின் மிருகங்களே, பயப்படாதீங்கள், வனாந்தரத்தில் மேய்ச்சல் உண்டாகும். இது உங்களுக்கு மனப்பாட பகுதி, படித்துக் கொள்ளுங்கள். இனி பாடத்தை பார்க்கலாம். இறைவாக்கினர்கள். கிறிஸ்துவுக்கு முந்தைய காலத்துல பல இறைவாக்கினர்கள் என்ன செய்தாங்கன்னா, இறைவாக்கு உரைத்தார்கள். அந்த இறைவாக்கினரின் பணிகள், அவருடைய வல்லமைகள், செயல்கள் ஆகியவற்றின் மூலமாக அவர்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று பெரிய இறைவாக்கினர்கள், இரண்டாவதாக சிறிய இறைவாக்கினர்கள். சின்ன இறைவாக்கினரின் பட்டியலில் வருபவர்தான் நாம் இன்று படிக்கக்கூடிய யோவேல் தீர்க்கதரிசி. இனி யோவேல் தீர்க்கதரிசியை பற்றி நாம் பார்க்கலாம். இவர் பெத்துவேலின் மகன். யோவேல் என்பதற்கு கர்த்தரே கடவுள் என்பது பொருளாகும். யோவேல் என்பதற்கு கர்த்தரே கடவுள் என்பது பொருள். இவர் கிமு 820 இறைவாக்கு உரைத்தார். தீர்க்கதரிசிகளின் பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடவுளின் வார்த்தைகளை விட்டு விலகி பாவத்தில் வாழும்போது அவர்களை நல்வழிப்படுத்தவும் எச்சரிக்கவும் அவர்கள் மனமாற ஊக்கம் கொடுக்கவும் அனுப்பப்பட்டவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். இப்படி வழி விலகி நடந்த இஸ்ரவேல் மக்களுக்கு யோவேல் தீர்க்கதரிசி என்ன செய்கிறாரு, இறைவாக்கு உரைக்கிறார். பழைய காலங்களில் பார்த்தோம்னா, ஆண்டவருடைய வார்த்தையை ஏதாவது ஒரு ஒப்பீட்டை எடுத்துக்காட்டாக கொண்டு அறிவிப்பதுதான் வழக்கம். இதற்காக இந்த யோவேல் தீர்க்கதரிசி எடுத்துக்கொண்ட ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி எல்லாருக்கும் தெரியும். வெட்டுக்கிளிகள் செடியில் இருப்பது யாருக்கும் தெரியாது. இலையோடு இலையாகத்தான் என்ன செய்யும், இருக்கும். இந்த படத்தை பாருங்க, இதிலும் ஒரு வெட்டுக்கிளி காணப்படுகிறது. இலையோடு இலையாக என்ன செய்கிறது, மறைந்து இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் பசுமையாக இருக்கிறது என நினைத்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. இஸ்ரவேல் மக்கள் நாம் நன்றாகத்தான் இருக்கிறோம் என சந்தோஷமாக இருக்கிறார்கள். இந்த பசுமைக்குள் தான் என்னென்ன காணப்படுகின்றன, பச்சை புழு, வெட்டுக்கிளி, பச்சை கிளி ஆகியவை இந்த பசுமைக்குள் தான் என்ன செய்கிறது, மறைந்து காணப்படுகிறது. யோவேல் இதை எச்சரிப்பாக இஸ்ரவேல் மக்களுக்கு கூறுகிறார். இஸ்ரவேல் மக்கள் என்ன நினைக்கிறார்கள், நாங்கள் சந்தோஷமாக காணப்படுகிறோம் என்று மகிழ்ச்சியோடு காணப்படுகிறார்கள். ஆனால் யோவேல் தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்கள், நீங்கள் வெளியில் தான் என்ன செய்கிறீர்கள், இந்த வயலை போல பசுமையாக இருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று யோவேல் தீர்க்கதரிசி இந்த எடுத்துக்காட்டின் மூலமாக கூறுகிறார். அது மட்டுமல்ல, எப்படி கூறுகிறார்,
பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது. வெட்டுக்கிளி விட்டதை இந்த பச்சை கிளி தின்று அழிக்கக்கூடிய ஒரு வயலை போல, நீங்கள் ஒரு தானிய வயலை போல இஸ்ரவேல் மக்களாகிய நீங்கள் அழிவுக்கு உள்ளாவீர்கள் என எச்சரிக்கை விடுக்கிறார். அதாவது இஸ்ரேல் மக்கள் என்ன செய்கிறாங்க, நாங்கள் சிலர் என்ன நினைக்கலாம், சின்ன தவறு தான் செய்தோம், அதனால் எங்களுக்கு ஒன்றும் ஏற்படாது என்று நினைக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் அழிவு நிச்சயம். இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் இந்த வயலை போல என்ன செய்வீர்கள், அழிந்து விடுவீர்கள் என்று எச்சரிக்கை விடுக்கிறார். இஸ்ரேல் மக்களின் அழிவு எப்படி வருகிறதாம், விடியற்காலையில் ஒளி மலைகள் மேல் பரவுவது போல. காலையில் சூரியன் உதிக்கும் போது அதன் ஒளி எவ்வளோ வேகமாக பரவுமோ அதே போல ஆற்றல் மிகு வெட்டுக்கிளிகளின் பெருங்கூட்டம் வேகமாக வருகிறது. அது மட்டுமல்ல, கடவுளின் நியாய தீர்ப்பு இத்தகைய வேகமாக வருகிறது என்று ஒரு ஓமையோடு அழகாக என்ன செய்கிறார், யோவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்களுக்கு சுட்டி காட்டுகிறார். உங்களுடைய பாவ வாழ்க்கையினால நீங்கள் அனைவரும் இந்த தானிய வயலை போல அழிக்கப்படுவீர்கள். அந்த அழிவு எவ்வளவு வேகமாக வருகிறதாம், இந்த வெட்டுக்கிளிகளின் பெருங்கூட்டம் எவ்வளவு வேகமாக வருகிறதோ அதே போல கடவுளின் நியாய தீர்ப்பு வருகிறது, இவ்வளவு வேகமாக வருகிறது என்று யோவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்களுக்கு சுட்டிக்காட்டுகிறார். அதோடு இந்த வெட்டுக்கிளிகள் எப்படி எவ்வளவு வேகமாக எப்படி வருகிறது என்பதை ஒரு அழகாக மிக அழகாக இலக்கிய நயத்தோடு வர்ணித்து கூறுகிறார். பார்க்கலாம், வெட்டுக்கிளிகளின் பற்கள் சிங்கத்தின் பற்களை போலவும், அவை பார்ப்பதற்கு எப்படி காணப்படுகிறதாம், குதிரைகள் போலவும், போர் குதிரைகள் போல அவை விரைந்து ஓடுகின்றன என்று கூறுகிறார். அதோடு தேர்ப்படைகளின் கிரீச்சொலி போலவும், சருகுகளை சுட்டரிக்கும் நெருப்பு தணலை போலவும், போருக்கு அணிவகுத்து செல்லும் ஒரு படைகளைப் போல மலை உச்சிக்கு குதித்து செல்லும் என யோவேல் இறைவாக்கினர் மக்களிடத்தில் கூறிய போது மக்கள் என்ன செய்கிறாங்க, மக்களின் இதயத்தை எல்லாம் அவை தொட்டன. அப்போ இஸ்ரவேல் மக்களுடைய பாவங்கள், உங்களுடைய பாவங்கள்னால கடவுள் உங்களை இவ்வளவு வேகமாக அழிக்கப் போகிறார். அதிலும் இந்த தானிய வயலை போல நீங்கள் என்ன செய்வீர்கள், முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போவீர்கள் என்று யோவேல் இறைவாக்கினர் மக்களுக்கு கூறிய போது மக்கள் இதயத்தை அவைகள் என்ன செய்தன, தொட்டன. எனவே மக்கள் என்ன செய்கிறார்கள், தங்கள் பாவ வாழ்க்கையை உணர்ந்து கொள்கிறார்கள். ஐயோ, நாங்கள் பாவம் செய்து விட்டோமே, நாங்கள் இனி என்ன செய்வது என்று இருக்கின்ற வேளையில் அதற்கும் யோவேல் தீர்க்கதரிசி மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறார். எப்படி நம்பிக்கை அளிக்கிறார் தெரியுமா, இப்பொழுதாவது நீங்கள் என்ன செய்யுங்கள், உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று யார் கூறுகிறார், ஆண்டவர் கூறுகிறார். நீங்கள் உங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பி உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடம் வந்தால் என்னிடம் வாருங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்று என்ன செய்கிறார், யோவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை அளிக்கிறார். அதோடு நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், உங்கள் இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள் என்றும் கூறுகிறார். அதாவது இதயத்தை கிழிப்பது என்பது அவர்கள் முழுமையாக உணர்ந்து கொள்வது, ஐயோ நாங்கள் பாவம் செய்து விட்டோம், கடவுளை எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், நாங்கள் இனி இத்தகைய பாவங்களை செய்ய மாட்டோம் என்று முழுமையாக தங்கள் பாவங்களை விட்டு கடவுளிடம் மன்னிப்பு கேட்பதற்காகத்தான் எனது உங்கள் இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள் உணர்வடைவதற்காக கூறுகிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம், ஆண்டவர் இரக்கமிக்கவராக இருக்கிறார், நீடிய பொறுமை மிக்கவராகவும் பேரன்பு மிக்கவராகவும் செய்யக்கூடிய தீங்கை குறித்து மனம் மாறுகிறவராகவும் காணப்படுகிறார். அதாவது நினைவே பட்டணம் நீங்கள் எடுத்துக்காட்டாக கொண்டால், நினைவே பட்டணத்தில் உள்ள மக்கள் பாவம் செய்த போது அவர்களை அழிக்க கடவுள் சித்தம் கொண்ட போது யோனா தீர்க்கதரிசியின் மூலமாக என்ன செய்கிறார், மனமாறுவதற்கு கூறுகிறார். மக்கள் மனமாறிய போது அந்த பட்டணம் அழிவிலிருந்து காக்கப்பட்டது. அதே போலத்தான் இந்த இஸ்ரவேல் மக்களுடைய பாவங்கள்னால அழிக்க வேண்டும், இஸ்ரவேல் மக்களை நான் அழிப்பேன் என்ற போதிலும் இந்த யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக மக்கள் என்ன செய்கிறார்கள்,
மனம் மாறுகிறார்கள். எனவே கடவுள் என்ன செய்கிறார்? மனம் திரும்பிய பாவத்தை விட்டு மனம் திரும்பிய மக்கள் என்ன செய்கிறார்கள்? தங்கள் பாவங்களை எல்லாம் மக்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். பாவத்தை உணர்ந்த போது மக்கள் இப்பொழுது என்ன செய்தார்? முழுமையாக மனம் திரும்பி விட்டார்கள். எனவே கடவுள் என்ன செய்கிறார்? மனம் இறங்கி இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கின்றார். பாவ வழிகளை விட்டு விலகிய இஸ்ரவேல் மக்களை இப்பொழுது கடவுள் என்ன செய்கிறார்? அழிவிலிருந்து விலக்கி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இப்பாடத்திலிருந்து நாம் தெரிந்து கொண்டது என்ன? வழி விலகி வாழும் மக்களை ஆண்டவர் நேசத்தோடு அழைப்பார் என்பதும், அவரது குரலுக்கு செவி கொடுப்போருக்கு ஒரு நிலையான வாழ்வு உண்டு என்பதும் யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக நாம் இன்று கற்றுக்கொண்டோம். பிள்ளைகளே, நாமும் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி வாழும்போது கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நிலையான வாழ்வை நாம் பெற முடியும். கடவுள்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.